السلام عليكم ورحمة الله وبركاته. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له. وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله. أما بعد، أهلتي بديت بريوالك كوريا எல்லாம் வல்ல அல்லாஹ்வுக்கு புகழனித்தும் அகிலத்தாருக்கு அருட்கொடையாக அனுப்பப்பட்ட கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அன்னவர்களை பின்பற்றி வாழக்கூடிய முஸ்லிம்கள் மீதும் அல்லாஹுவின் கருணையும் சாந்தியும் என்னென்னும் நிலவட்டமாக. அன்பிற்குரிய அல்லாஹுவின் நல்லடியார்களே, புனிதமிக்க ஜும்மாவின் கடமையை நிறைவேற்றுவதற்காக நாம் இந்த இடத்திலே அமர்ந்திருக்கின்றோம். சென்ற ஜும்மாவிலே பள்ளிவாசல்கள் என்றால் என்ன, ஒரு பள்ளிவாசல் உருவாக்குவதற்கான நோக்கம் என்ன, எத்தகைய தன்மைகளை கொண்டதாக ஒரு பள்ளிவாசல் அமைந்திருக்க வேண்டும், பள்ளிவாசல்களில் அனுமதிக்கப்பட்டவைகள் தடுக்கப்பட்டவைகள் என்பன போன்ற விடயங்களை நாங்கள் திருக்குர்ஆனிலிருந்தும் நபிமொழிகளிலிருந்தும் நாம் பார்த்தோம். அதன் தொடர்ச்சியாக ஒரு பள்ளிவாசலிலே நாம் கடைபிடிக்க வேண்டிய சில ஒழுக்கங்களை பற்றி இன்றைய தினம் நாம் பார்க்கவிருக்கின்றோம். பொதுவாக பள்ளிவாசல்கள் என்பது அல்லாஹ்வுடைய இல்லங்கள் என்பதை நாம் அறிந்து வைத்திருக்கின்றோம். அல்லாஹ்வுடைய வீடு என்று சொன்னால் அந்த வீட்டுக்குரிய கண்ணியத்தை, அந்த வீட்டில் நாம் பேண வேண்டிய ஒழுக்கங்களை முறையாக நாம் பேணி வாழ கடமைப்பட்டிருக்கின்றோம். பொதுவாக நம்முடைய வீடுகளில் நாம் சில ஒழுக்கங்களை கடைபிடிக்கின்றோம். பிறருடைய வீடுகளுக்கு சென்றால் கூடுதலான ஒழுக்கங்களை நாம் கடைபிடிக்கின்றோம். மனிதர்களாகிய நாங்களே உருவாக்கி வைத்திருக்கக்கூடிய சில ஒழுக்க விதிமுறைகளை நாம் பேணுதலாக பின்பற்றி வாழக்கூடிய ஒரு சூழ்நிலையில், அல்லாஹ்வுடைய இல்லத்திலே நாம் எத்தகைய ஒரு பேணுதலுடன் இருக்க வேண்டும் என்பதை நாம் சிந்திக்க கடமைப்பட்டிருக்கின்றோம். முதலாவதாக, ஒரு பள்ளிவாசலுக்குள்ளே நாங்கள் செல்வதற்கு முன்பதாகவே, பள்ளிவாசலுக்கு செல்வதற்கென்று நம்மை நாம் தயார்படுத்தி கொள்ள வேண்டும். அல்லாஹு ரப்புல் ஆலமீன் திருக்குர்ஆனில் சொல்லும் பொழுது, யா பனி ஆதம், ஆதமுடைய மக்களே, ஹுது ஜீனத்தக்கும் இந்த குள்ளி மஸ்ஜிதின், ஒவ்வொரு மஸ்ஜிதுகளிலும் உங்களுடைய ஜீனத்துகளை நீங்கள் மேற்கொள்ளுங்கள் என்று அல்லாஹ் சொல்கிறான். அப்போ அலங்காரத்தை, ஒரு பள்ளிவாசலுக்கு வருவதற்கு முன்பதாக நாம் அலங்காரத்தை மேற்கொள்ள வேண்டும் என்று அல்லாஹ் சொல்கிறான். அப்போ இந்த அலங்காரம் என்றால் என்ன? நம்முடைய ஆடைகளில் ஒரு தூய்மையான நிலை, நம்முடைய உடலில் கூட மேலதிகமாக நாம் ஏற்படுத்தி கொள்ளக்கூடிய அலங்காரத்தை இது குறிக்கின்றது. அப்போ ஆடைகளை ஒரு சீரான நிலையில் நாம் அணிந்து கொண்டுதான் பள்ளிவாசல்களுக்குள்ளே செல்ல வேண்டும். அழுக்கான ஆடைகளோட, தலைவிரி கோலத்தோட பள்ளிவாசல்களுக்குள்ளே நாங்கள் நுழையக்கூடாது. எல்லா ஃபங்க்ஷனுகளுக்கும் ரொம்ப நம்மளை தயார்படுத்தி கொண்டு செல்லக்கூடிய நாங்கள் பள்ளிவாசலுக்கு வரும் பொழுது அழுக்குகள் நிறைந்த ஆடைகளுடன், ஒரு விதமான கோலத்துடன் நாம் பள்ளிவாசல்களுக்கு செல்லக்கூடியதாக நாங்கள் இருக்கின்றோம். அப்படி இல்லாமல் நம்முடைய உடைகளை நாம் சீராக அமைத்து கொள்ள வேண்டும். இதில் அல்லாஹு தாலா ஜீனத்துகள் அமைத்து கொள்ள சொல்வதை இந்த வசனத்தை ஆதாரமாக காட்டி, சில பேர் நீங்கள் பள்ளிவாசல்களுக்குள்ள செல்லும் பொழுது ஜுப்பா அணிந்து செல்ல வேண்டும், அதுதான் சுன்னத்து என்று தவறான விளக்கங்களை சொல்கிறாங்க. லிபாசு தக்குவா, தக்குவாவின் ஆடை தான் ஜுப்பா என்பது, அது நபி வலி என்றெல்லாம் சொல்கிறாங்க. இது தவறான விளக்கம். லிபாசு தக்குவான்னு சொன்னால் இறையச்சத்தை பற்றி எல்லாம் சொல்கிறது. இந்த இறையச்சத்துக்குரிய ஆடை என்று ரசூலா ஜுப்பாவை எதையுமே குறிக்கலை. ஒரு ஜீனத்தான, அலங்காரமிக்க, ஒரு தூய்மையான, சீர்மையான ஒரு ஆடையை அணிந்து நாங்கள் வந்தாலே போதும். பொதுவாக ஜுப்பா என்ற வார்த்தையை அரபு மூலத்திலிருந்து நீங்கள் எடுத்து பார்த்தா அது அந்த குளிர்காலத்துக்கு பயன்படுத்துகிற ஆடையை தான் குறிக்கும், ஸ்வெட்டரை குறிக்குது. குளிர்காலத்துக்கு நாங்கள் குளிரை தணிப்பதற்காக பயன்படுத்தக்கூடிய ஒரு ஆடை. அது வேறு மொழிகளில், உருது போன்ற மொழிகளில் இப்போ இவங்க அணிகின்ற இந்த விரிவான ஒரு ஆடையை குறிக்கிறதாக வைத்துக் கொள்ளுங்களே. அரபு மொழியில் பயன்படுத்தின வார்த்தையை வேறு மொழியில் நாங்கள் புரிந்து கொள்ளக்கூடாது. அந்தந்த மொழிக்குரிய முக்கியத்துவத்தை கொடுத்து நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஜுப்பாவை அணிந்தால் ரொம்ப சிரமப்படுவாங்க, உலூ செய்வதற்கு சிரமப்படுவாங்க, ஆடைகளில் அந்த கைகளை உயர்த்தி கொள்வதற்கு ரசூலுல்லாஹ் சிரமப்படுவாங்கன்றெல்லாம் ஹதீஸுகளில் நாங்கள் பார்க்குறோம். அப்போ இது ஜுப்பாவை குறிக்கலை, அலங்காரமான ஒரு ஆடையோடு வரணும், அழுக்குகள் இல்லாமல் நாங்கள் தூய்மையாக பள்ளிவாசல்களுக்குள்ளே நுழைய வேண்டும் என்றதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அடுத்ததாக, பள்ளிவாசலுக்குள்ளே நாங்கள் வர்றதா இருந்தால் ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க, மண் அக்கலமின் ஆதியில் பக்கலத்தி சூம், யார் வெங்காய கீரை சாப்பிட்றீங்களோ. வேறொரு செய்தியில் வருது, மண் அக்கலல் பசலை, யார் வெங்காயம் வஸ்தோம யார் பூண்டு சாப்பிடுகிறார்களோ, வல் குர்ராச
வெங்காய கீரையை யாரு சாப்பிட்டு வருகிறார்களோ அவர்கள் ஃபலா யர்கபன்ன மஸ்ஜிதனா, நம்முடைய பள்ளிவாசல்களுக்குள்ள நுழையாதீங்க என்று ரசூலா சொல்றாங்க. காரணத்தை சொல்லும் பொழுது ஃபஇன்னல் மலாயிக்கத்த தத்தஆத மிம்மா யதஅத மின்ஹு பனு ஆதம், ஆதமுடைய மகள் எதன் மூலமாக நோவினை செய்யப்படுகின்றானோ, தொல்லைப்படுத்தப்படுகின்றானோ, அதன் மூலமாக வானவர்களும் தொல்லைப்படுத்தப்படுகிறார்கள். அப்போ மனிதர்களுக்கு தொல்லையாக இருக்கக்கூடிய ஒரு நிலையில் பள்ளிவாசல்களுக்குள்ளே வரக்கூடாது, துர்வாடையுடன் வரக்கூடாது, அழுக்கு நிறைந்த ஒரு நிலையில் வெளிப்படுமே வாடைகள், இந்த வாடைகளோடு வரக்கூடாது. சிகரெட் புகைத்து சில பேர் என்ன செய்வாங்க, பள்ளிவாசலுக்குள்ளே வருவாங்க, பள்ளிவாசலுக்குள்ள நுழைகிறதுக்கு முன்னாடியும் கடைசி டம்மை இழுத்து வருவான், அடுத்தவனுக்கு தொல்லை தர்ற மாதிரி ஹலாலான உணவையே நீங்க சாப்பிடாம வாங்க என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்கன்னா, பள்ளிவாசல்களுக்குள்ள வரும் பொழுது அடுத்தவர்களை துன்புறுத்துற விதத்துல, தொல்லைப்படுத்துற விதத்துல எந்த ஒன்றையும் நம்ம இடத்துல வச்சுக்கொள்ள கூடாது. குறிப்பாக வந்து செல்போனை ஆஃப் பண்ணிட்டு வாங்கன்னு வாங்க, சுவிட்ச் ஆஃப் பண்ணி வாங்க, என்ன போர்டை போட்டாலும் தொழுந்து கொண்டு வரிசையில ஜமாத்தா தொழும் பொழுதே செல்போன் ரிங் ஆகும், அது எடுத்துன பேருக்கு டிஸ்டர்பன்ஸ் அமையுது. இந்த டிஸ்டர்பன்ஸை வந்து வைக்கலாமா, இதை தடுத்தா கூட கோபம் படுறாங்க, மறந்துருச்சு அப்படின்றாங்க. ஹலாலான உணவு கூட அடுத்தவனுக்கு தொல்லைப்படுத்துறதுனால சாப்பிடாம வாங்க பள்ளிக்குன்ற ரசூலா சொல்றாங்கன்னா, எவ்வளவு நாங்கள் கவனமா இருக்கணும், டிஸ்டர்பன்ஸ் இல்லாம அடுத்தவர்களுக்கு தொந்தரவு இல்லாம பள்ளிவாசல்களுக்குள்ள நுழைவதற்கு நாம் கடமைப்பட்டிருக்கின்றோம். அடுத்ததாக பள்ளிவாசல்களுக்குள் நுழையும் பொழுது ரெண்டு மூன்று துவாக்கள் வருகின்றது, சில பலவீனமான அறிவிப்புகள் இருக்கின்றன. ஆதாரபூர்வமான செய்தியில் வருது, ரசூல் ஸல்லல்லாஹு சொல்கிறாங்க, இதா தஹல அஹதகுமுல் மஸ்ஜித, உங்களில் யாராவது ஒருத்தர் பள்ளிவாசலுக்குள்ளே நுழையிறதா இருந்தால் ஃபல் யகுல் அல்லாஹும்ம இஃப்தஹ்லி அப்வாப ரஹ்மத்திக், நீங்கள் சொல்லுங்கள் இறைவா உன்னுடைய ரஹ்மத்துடைய வாசல்களை திறந்து விடு என்று பிரார்த்தனை செய்தவர்களாக நுழையுங்க. வலது காலை வைக்கணும் என்ற மாதிரி சிலவங்க சொல்கிறாங்க, சஹாபாக்களுடைய கூற்றுகள் எடுத்து காட்டுறாங்க, இது நபி மொழியிலேருந்து வரலை, நபி வழியிலேருந்து வராததுனால அதை வலியுறுத்தி சொல்ல முடியாது. பொதுவாக வலதை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முற்படுத்த சொன்னதுனால ஒருத்தர் வலது காலை முற்படுத்தி வந்தால் அது சிறப்புக்குரியதாக நாங்கள் விளங்கி கொள்ள வேண்டும். அடுத்ததாக பள்ளிவாசல்களுக்குள்ளே சென்றுட்டோம், சென்றோம் என்று சொன்னால் அந்த பள்ளிவாசலுக்குள்ளே நாங்கள் உடனடியாக உட்கார்ந்துடக்கூடாது. தையத்துல் மஸ்ஜித் என்று சொல்லக்கூடிய அந்த மஸ்ஜிதுக்கு காணிக்கையான இரண்டு ரக்காத்துகளை தொழணும், அதை தொழாமல் நீங்கள் அமர்ந்து விடாதீர்கள் என்று ரசூலுல்லாஹி சொல்கிறாங்க. இதா தஹல அஹதுக்குமுல் மஸ்ஜித், உங்களில் யாராவது ஒருத்தர் மஸ்ஜிதுக்கு நுழைகிறதா இருந்தால் ஃபல் யர்கை ரக்காத்தைனி கபிலா யஜ்லிஸ, அமர்வதற்கு முன்பதாக இரண்டு ரக்காத்துகளை தொழுங்க என்று ரசூலுல்லாஹி சொல்கிறாங்க. இப்போ ஒருத்தர் பள்ளிவாசலுக்கு வர்றாரு, ஜமாத்து நடக்குது, இப்போ தனியாக ரெண்டு ரக்கா தொழுந்துட்டு வந்து அந்த ஜமாத்தில் சேரணுமென்றது இல்லை, உட்காருவதற்கு முன்பதாக ரெண்டு ரக்கா தொழ சொல்கிறாங்க. நீங்கள் வேறு தொழுக தொழலை, ஜமாத்து நடக்கலை, இமாம் ஜமாத்துக்கு முன்பதாகவே நீங்கள் வந்துட்டீங்கன்னு சொன்னால் நீங்கள் சுண்ணத்து முன் சுண்ணத் தொழ போகிறீங்க, இப்போ ரெண்டு ரக்கா தொழுறீங்க, முன் சுண்ணத் தொழுந்துட்டீங்களா, இப்போ தையத்துல் மஸ்ஜித் வலியுறுத்தப்படலை, எந்த ஒரு தொழுகையும் இல்லாத நிலையில் நீங்கள் பள்ளிவாசலுக்குள்ளே நுழைஞ்சால் ரெண்டு ரக்கா தொழுந்துட்டு தான் உட்காரணும். பள்ளிவாசலுக்குள்ளேன்னு சொல்லி நீங்கள் சுண்ணத்தான தொழுகையை தொழுதுறீங்களா, அப்போ இந்த சட்டம் உங்களுக்கு வராது. ஜமாத்துடைய தொழுகைக்கு வந்து சேர்றீங்களா, அப்போ இந்த சட்டம் வராது. அப்படி இல்லாமல் வெறுமனே என்ன செய்து விடாதீர்கள், உட்கார்ந்து விடாதீர்கள் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறத நாங்கள் பார்க்குறோம். அதையும் நாங்கள் கடைபிடிக்க வேண்டும். வெறுமனே ஒரு பள்ளிவாசலுக்கு தண்ணி குடிக்கிறதுக்காக போகிறான், பள்ளிவாசல் வளாகத்துக்குள்ளே போனால் தொழணுமென்றதில்லை, தொழுவதற்குரிய ஒரு இடம் இருக்குது, மஸ்ஜித் என்று சுஜூத் செய்வதற்குரிய ஒரு முசல்லா இருக்கும், அந்த முசல்லாக்குள்ள நுழைஞ்சிட்டீங்கண்டா கண்டிப்பாக நீங்கள் ரெண்டு ரக்கா தொழாம அமரையும் கூடாது. அப்படி நீங்கள் உட்காரலை, தேவையை பூர்த்தி செஞ்சுட்டு வர்றீங்களா, அதுவும் குத்தம் கிடையாது என்பதை நாங்கள் பார்க்கிறோம். இந்த விஷயத்தில் நாங்கள் கவனம் செலுத்த வேண்டும். அடுத்ததாக நீங்கள் பள்ளிவாசலுக்குள்ளே சென்று விட்டீர்கள், நீங்கள் உட்கார்ந்துட்டீங்கன்னு சொன்னால் உட்கார்ற இடத்துல என்ன பண்ணுவாங்க, ஏற்கனவே உட்கார்ந்துருக்கிறவங்கள அமர்ந்திருக்கிறவங்கள அவர்களை நகர்த்தி விட்டு அமரக்கூடிய ஒரு நிலையை பார்க்குறோம். குறிப்பாக ஜும்மா நாளில் இது அதிகமாக நடக்கும், லேட்டாக வருவாங்க, வந்து பின்வரிசையில் அவர் போய் இருக்காமல் அது யார் முன்கூட்டியே வந்து அமர்ந்தாங்களோ அவங்கள தள்ளி விட்டு போட்டு இடம் எடுத்து இவர் தொழுவார். இதை நாங்கள் செய்யலாமா, மார்க்கம் வந்து இதை தடுக்குது. ரசூல் ஸல்லல்லாஹு சொல்கிறாங்க, லா யுக்கீம் ஒரு ரஜுலு அர் ரஜுல மின் மஜ்லிஸிஹி சும்மா யஜ்லிஸு ஃபீஹி, ஒருவர் இன்னொரு மனிதரை நகர்த்தி விட்டு உட்காராதீர்கள், ஏற்கனவே ஒருவர் உட்கார்ந்திருக்கிறாரா அவரை நீங்கள் நகர்த்தி விட்டு அமராதீர்கள் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றதை பார்க்குறோம். இதை அப்துல்லா இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிறாங்க,
அவர் நாஃபி என்ற அந்த அப்துல்லா இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களிடம் ஒரு பணியாளராக வேலை செஞ்சவர் அடிமையாக வேலை செஞ்சவர் கிட்ட கேக்குறாங்க இது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பொதுவா சொன்னாங்களா ஜும்மா நாளுக்கு சொன்னாங்களா என்று கேட்ட நேரத்தில் அவர் சொல்கிறார் ஃபி யௌமில் ஜும்ஆதி வ கைரிஹா ஜும்மா நாளுக்கு இது பொருந்தும் ஜும்மா அல்லாத நாளுக்கும் இது பொருந்தும் அப்படி தான் ரசூலுல்லாஹி சொன்னாங்க என்ற மாதிரி அந்த அறிவிப்பை வந்து பூர்த்தி செய்றாங்க அப்ப பள்ளி வாசலுக்குள்ள நாங்க வந்தோம்னா கிடைக்கிற இடத்துல உட்காரணும் கிடைக்கிற இடத்துல எப்படி உட்காரணும் ஏற்கனவே முன்வரிசையில இடம் இருந்தா அந்த முன்வரிசையை நாங்க பூர்த்தி செய்யற விதத்துல தான் உட்காரணும் ஏன்னா ரசூலுல்லாஹி சொல்றாங்க வலாக்கின் தஃபஸ்ஸஹு வதவாஸ்ஸஹு நீங்கள் உட்காரும் பொழுது நகர்ந்து விட்டு அடுத்தவர்களுக்கு இடமளிக்கும் நிலையிலே உட்காருங்கள் என்றாங்க ரசூலுல்லாஹி முன்வரிசையில நிக்கிறவங்க இடத்தை ஒரு சாயிரத்துக்கு சவர தேடாம உங்களுக்கு கிடைக்கிற இடத்துல முன்கூட்டி என்ன செய்யுங்க இடத்தை எடுத்து உட்காருங்க அப்ப பின்வரிசையில வர்றவங்களுக்கு அது வசதியாக இருக்கும் என்றதையும் நாங்கள் விளங்கி கொள்ள வேண்டும் அடுத்ததாக ஒருத்தர் உட்கார்ந்துட்டாரு அவர் ஏதோ ஒரு தேவைக்காக எழும்பி போறாரு உடனே நம்மாக்கள் என்ன பண்ணும் சீட்டு பறிக்கிறது வேலை தானே அடுத்தவண்ட இடத்தை இழுத்து பிடிக்கிறது நம்மாக்கள்ட பழக்கமா போயிருச்சு ஜும்மாலே என்ன பண்ணுவாங்கன்னு சொன்னா அடுத்தவண்ட சீட்டை பறிச்சு எடுப்பாங்க அவன் இடத்துல இவர் வந்து நகர்ந்து உட்கார்ந்துருவாரு அதை ரசூலா சொல் தடுக்கிறாங்க மண் காமமின் மஜிலிசிஹி ஒருவர் தன்னுடைய மஜிலிசிலே எழுந்திருச்சு நின்றால் சும்மா ரஜா இலகி மீண்டும் அவர் அந்த இடத்துக்கு வந்தா ஃபவ்வ அஹக்குபிஹி அவர் தான் அந்த இடத்துக்கு தகுதியானவர் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க அப்போ ஒரு இடத்துல உட்கார்ந்துட்டு நாங்கள் எழுமினோம் வேண்டா நாங்கள் திரும்ப அந்த இடத்துக்கு வந்து உட்கார்றதுக்கு தகுதி படைத்தவர்கள் உரிமை படைத்தவர்கள் அப்ப யாரும் அடுத்தவண்ட இடம் எடுக்காம அவருக்குரிய இடத்தை கொடுக்குற விதத்துல என்ன செய்யணும் உட்காரணும் அடுத்தவண்ட இடத்தை பறிக்காத விதத்துல பார்த்து கொள்ளணும் அப்ப முன்கூட்டியே ஒரு இடத்தை எடுக்கணும் என்று சொன்னா ஜும்மாக்கு முன்கூட்டியே வரக்கூடிய பழக்கத்தை நாங்கள் மேற்கொள்ள வேண்டும் அதே மாதிரி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஜும்மாலே நீங்க இரண்டு பேர் இருக்கிறீங்க இரண்டு பேரை கடந்து கொண்டு கால்களை உயர்த்தி கொண்டு நீங்கள இடத்தை பிடிக்கிறதுக்கு வராதிங்க அப்படி செய்யறத வந்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தடுக்கிறாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு ஜும்மால உரை நிகழ்த்தி கொண்டு இருக்கும் பொழுது ஒரு நபி தோழர் இருவரை கடந்து வருகிறார் முன்னேறி வருகிறார் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருக்கு இஜ்லிஸ் அந்த இடத்துல உட்காருங்க அடுத்தவங்களுக்கு தொந்தரவு பண்ணாதீங்க தொந்தரவு பண்ணாத விதத்துல நீங்க என்ன செய்யுங்க ஒரு சபைக்கு என்டர் ஆகணும் இது ஜும்மாக்கு பொருந்தும் ஒரு பள்ளி வாசல்ல நடக்கிற ஒரு பயானுக்கு பொருந்தும் வெளி சபைகளுக்கு போறீங்களா இந்த ஒழுக்கத்தை நாங்க பேரணும் அடுத்தவனுக்கு டிஸ்டர்பன்ஸ் இல்லாம நாம வாழ்வதற்கு பழகி கொள்றதை ரசூல்லா இந்த அதை இந்த ஜும்மாலையும் நமக்கு கற்றுத்தர்றாங்க முன்கூட்டியே ஜும்மாக்கு நீங்க வந்துட்டீங்கன்னு சொன்னா என்ன செய்யணும் நீங்க வந்து வட்டம் வட்டம் போட்டு பேச்சுவார்த்தையில மூழ்காதீங்கன்றாங்க ரசூல்லா அதை ரசூலா தடுக்கிறாங்க வனஹா அன தஹல்லுகி கிபல ஸலாத்தி யௌமல் ஜும்ஆ ஜும்ஆவுக்கு முன்பதாக நீங்கள் வட்டமாக அமர்ந்து பேசிக்கொண்டிருப்பதை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தடை செய்திருக்கிறார்கள் என்று ஒரு நபி தோழர் அறிவிக்கிறார் அப்ப ஜும்ஆவுக்கு முன்னாடி வந்து தொழுகைக்கு வர்றீங்களா தொழுகைக்குரிய வேலையை செய்யுங்க தேவை இருந்தா பேசுங்க அவசியமற்ற பேச்சுக்களை பேசாமல் பள்ளிவாசல்ல அந்த ஒழுக்கத்தை பேணணும் என்றதை நாங்கள் விளங்கிக் கொள்கிறோம் ஒருத்தர் தொழுது கொண்டிருக்கிறார் பள்ளிவாசல்ல தொழுது கொண்டிருக்கும் பொழுது அவர் கண்டிப்பாக ஒரு சுத்ராவை தடுப்பை முன்னே வைத்துக் கொள்ள வேண்டும் அவருக்கு முன்பதாக ஒரு சுத்ராவை வைத்துக் கொள்ள வேண்டும் அந்த சுத்ராவாக ரசூலுல்லாஹ்வுடைய காலத்துல ஈட்டியை பயன்படுத்தி இருக்கிறாங்க சுவர்களை பயன்படுத்தி இருக்கிறாங்க வாகனமாக பயன்படுத்தக்கூடிய மிருகங்களை குதிரைய ஒட்டகத்தை பயன்படுத்தி இருக்கிறாங்க இன்னும் பல பொருட்களை பயன்படுத்தி இருக்கிறாங்க ஏதோ ஒரு பொருளை ஒரு தடுப்பாக நாம் பயன்படுத்தி கொள்ள வேண்டும் அப்படி சுத்ராவாக நாங்கள் பயன்படுத்தி கொண்டிருக்கும் பொழுது யாராவது குறுக்க வந்தேன்னா அதை தடுக்கணும் அபூ சைதல் குதிரி ரலியல்லாஹு அவர்கள் தொழுது கொண்டிருக்கிறார் தாபி ஒருவர் அபூ சைதல் குதிரி ரலியல்லாஹு அவர்களுடைய அந்த தொழுகையை குறுக்க வர்றாரு வரும் பொழுது இவர் தடுத்து நிற்கிறார் எப்படி தடுத்து நிறுத்துறாரு நெஞ்சில ஓங்கி அறையிறார் தடுக்கிறாரு தடு அது ரொம்ப வேகமா படுது மீண்டும் அவர் குறுக்க வர பார்க்கிறாரு மீண்டும் தடுக்கிறார் மீண்டும் குறுக்க வர பார்க்கிறார் மீண்டும் பழைய நிலையை விட வேகமாக தடுக்கிறார் அது ஒரு சண்டை மாதிரி ஒரு சூழ்நிலை வருது இதை உடனே மர்வான் பின் ஹக்கம் என்று சொல்லக்கூடிய ஒரு ஆட்சியாளரிடம் போய் முறையிடுகிறார் நான் வந்து பள்ளிவாசல்ல நடந்து வந்தா இவர் என்ன தடுத்து நிறுத்துறாரு ரொம்ப ஓங்கி அறையிறாரு இது சரியா என்று சொல்லி அவர் புகார் செய்கிறார் அந்த தாபியை பொறுத்தளவில் இந்த சட்டம் தெரியாம அபூ சைதல் குதிரி ரலியல்லாஹு அவர்கள் திட்டவும் செய்கிறார் தொழுது கொண்டு இருக்கிற சாபிக்கு திட்டவும் செய்கிறார் இது ஆட்சியாளரிடம் செல்லும் பொழுது அபூ சைதல் குதிரி ரலியல்லாஹு சொல்றாங்க அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் யாராவது சுத்ரா ஒரு தடுப்பை வச்சு தொழுகும் பொழுது அதுக்கு குறுக்க வந்தா அவரோடு போர் செய்யுங்கன்றாங்க கித்தால் பண்ணுங்கன்றாங்க ரசூலுல்லா சண்டை போடுங்கன்றாங்க அப்ப அந்த அளவுக்கு தயாராகுங்கன்றாங்க இவர் இதனாலதான் நான் இவரை தடுத்தேன்றாங்க அப்ப நன்றாக ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள் நீங்க சுத்ராவை வச்சால்தான் தடுக்கணும் நீங்கவே சுத்ராவை வைக்கல ஒருத்தன் குறுக்க போறான்னு அவனை தடுக்கலாமா நீங்க தடுக்க முடியாது ஏன் நீங்க ஒரு ஒழுக்கத்தை பேணல
அப்போ நீங்களே ஒரு சுத்திராவை அமைத்து கொண்டு தொழுகும் பொழுது அதை குறுக்க வராமல், தொழுகைக்கு குறுக்க செல்பவன் சைத்தான் என்று வேறு அறிவிப்புகளில் வருது. அப்போ அந்த சைத்தானை தடுத்து நிறுத்தணுமா இல்லையா? அந்த சைத்தான்களை தடுக்கிற காரியத்தை செய்வதாக இருந்தால் நாம் இந்த ஒழுக்கத்தை பேணிக் கொள்வது கடமையாக இருக்கின்றது. அடுத்ததாக பள்ளிவாசலுக்கு வர்றோம் தொழுகைக்காக, அல்லாஹ்வை நினைவுபடுத்துவதற்காக, இறைவனோடு தியானத்தில் இருக்கிறதுக்காக வர்றோம். அப்போ இந்த இடத்துல நாங்கள் பள்ளிவாசலுக்குள்ளே வந்து கூச்சல் போட்டுக்கொண்டு இருக்கலாமா, தர்க்கித்து கொண்டு இருக்கலாமா, உயர்த்தி சத்தம் போட்டுக்கொண்டு இருக்கலாமா? இருக்கக்கூடாது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இதை தடுத்திருக்கிற செய்திகளை நாங்கள் பார்க்குறோம். ஒரு முறை உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தனக்கு முன்னிருந்த ஒரு நபி தோழருக்கு சிறிய கற்களால் மேனியில் எரிகிறார். அவர் என்ன, யார் இது கற்களால் எரிகிறார்னு சொல்லி திரும்பி பார்க்குறார். திரும்பி பார்த்த நேரத்தில் உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் உடனே சொல்கிறாங்க, அந்த ரெண்டு பேர் இருக்கிறாங்களே ரெண்டு மனிதரை காட்டி அவங்க எங்கிட்ட அழைச்சிட்டு வாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இவர் உடனே வந்து ஆட்சியாளர் சொல்கிறாரன்னு சொல்லி அழைச்சிட்டு வர்றாங்க. வந்த உடனே நீங்கள் எங்கேருந்து வந்தீங்க அப்படின்னு கேட்குறாங்க. அவங்க சொல்கிறாங்க, நாங்கள் தாயிஃப் வாசிகள், தாயிஃப்லேருந்து வந்தோம். அப்போ உமர் இப்னு கத்தாப் என்ன சொல்கிறாங்க, லவ் குந்துமா மின் அகலில் பலத், நீங்கள் மாத்திரம் இந்த மதீனாவை சேர்ந்தவர்களாக இருந்தால், ல அவுஜாத்துக்குமா தர்ஃபானி அஸ்வாத்துக்குமா, நீங்கள் இந்த குரலை உயர்த்தினீர்களே ரெண்டு பேரும், இதுக்காக உங்களுக்கு நான் சாட்டை அடி கொடுத்துருப்பேன். மினல் மஸ்ஜித் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அல்லாஹ்வின் தூதருடைய பள்ளி வாசலில் நீங்கள் சத்தம் போடுவீங்களா, அதுக்கே உங்களுக்கு தண்டனை கொடுத்துருப்பேன் என்று சொல்லி உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு அவர்கள் தடுத்த செய்தியை நாங்கள் பார்க்குறோம். அப்போ இந்த பள்ளி வாசலில் தேவையில்லாத பள்ளி வாசலுக்கென்று ஒரு சக்கீனத்தென்று ஒரு அமைதி இருக்கின்றது, ஒரு அமைதியான சூழல் இருக்கின்றது, அதை நாங்கள் பேணி பாதுகாக்க வேண்டும். அப்போ தேவையில்லாமல் கூச்சலிட்டு சப்தமிட்டு அடுத்தவனுக்கு தொல்லப்படுத்துகிற மாதிரி காரியங்களில் நாங்கள் ஈடுபடக்கூடாதுன்றது விளங்குகிறோம். இப்போ பள்ளிவாசலுக்குள்ளே வந்தாலும் இப்போ பயான் பண்ணலாமா, அப்போ நிகழ்ச்சி நடத்தலாமா, பள்ளியில் அமைதியாக இருக்கணும் என்று வந்தால் பயான் பண்ண முடியாது, பேசவும் முடியாது, ஒரு தர்பியா நிகழ்ச்சி நடத்த முடியாது, ஒரு டியூஷன் கிளாஸ் பள்ளிவாசலுக்குள்ளே வைக்க முடியாதுன்ற மாதிரி யோசிப்பீங்க. பயனுள்ள இந்த மாதிரி காரியங்களை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நிகழ்த்தி இருக்கிறாங்க. அதனால் அது இதுக்கு தடையாக வராது. அவசியமற்ற பேச்சுக்களை செய்யக்கூடாதுன்றதை நாங்கள் விளங்கிக் கொள்கிறோம். அதே மாதிரி பள்ளிவாசல் அப்படியே வந்தால் அப்போ கவர்மெண்ட் வாயை மூடி கிடக்கணுமா, எதையுமே பேசக்கூடாதா, எதையுமே செய்யக்கூடாதா என்ற மாதிரி யோசிக்கலாம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையை உருவாக்கலை. அவசியமானதை பேசணும், அதே நேரத்தில் சில நேரம் நகைச்சுவையாக கூட பேசிக்கொள்ளலாம், சுவாரஸ்யமாக பேசிக்கொள்ளலாம், அது லிமிட்டை தாண்டி போயிடக்கூடாதுன்றது விளங்குது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த பள்ளிவாசல் எப்படி நடந்து கொள்வாங்கன்றதை சஹாபி ஒருவரிடம், ஜாபிர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களிடம் ஒருவர் கேட்கிறார். கேட்கும் பொழுது ஜாபிர் ரலியல்லாஹு சொல்கிறாங்க, நான் ரசூலுல்லாவுடன் பல தடவை பள்ளிவாசல் அமர்ந்திருக்கின்றேன். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், லா யகூமு மின் முஸல்லாஹு அல்லதி யுசல்லா ஃபீஹி அஸ்ஸுபஹ, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சுபூ தொழுகையை எந்த முஸல்லால தொழுந்தாங்களோ அதிலிருந்து எந்திரிக்க மாட்டார்கள். அவங்க அதாத்த சூரியன் உதிக்கின்ற நேரம் வரைக்கும் அல்லது சுபூ தொழுகும் வரைக்கும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எந்திரிக்க மாட்டார்கள் என்று சொல்லி அந்த சஹாபி சொல்கிறார். சொல்லும் பொழுது அப்போ நீங்கள் என்ன செஞ்சு கொண்டு இருப்பீங்க, அந்த நேரம் வரக்காட்டில் நீங்கள் என்ன செஞ்சு கொண்டு இருப்பீங்க என்று கேட்ட நேரத்தில், வகானு யதஹத்தசூன ஃபயஹுதுன மின் அம்ரில் ஜாஹிலியா, நாங்கள் சும்மா தமாசா பேசி கொண்டு இருப்போம், ஜாஹிலியா காலத்தில் செயற்பாடுகளை பற்றி நாங்கள் கதைத்து கொண்டிருப்போம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இதை பார்த்து ஃபயல் ஹக்கூ, நாங்கள் சிரிப்போம், வயத்தபஸ்ஸம ரசூலா லேசாக சிரிப்பாங்க, அப்போ ரசூல் அனுமதிச்சிருக்கிறாங்கன்றது விளங்குது. அப்போ சுவாரஸ்யமான சில செய்திகள், நகைச்சுவையான செய்திகள், பழங்கால செய்திகள், இது எதுவாக இருந்தாலும் பிறருக்கு தொல்லப்படுத்தாத விதத்தில், தொழுகைக்கு டிஸ்டர்ப் இல்லாத விதத்தில், அமல் செய்வதற்கு தடை இல்லாத விதத்தில் நீங்கள் பள்ளிவாசல்களுக்குள்ள மேற்கொள்ளலாம் என்றது இந்த செய்தியிலிருந்து விளங்குது. ஆனால் கண்டிப்பாக நீங்கள் ஜும்மா தொழுகைக்கண்டு வந்தால் பேசவே கூடாது. ஜும்மா கண்டு வந்தீங்களா, இமாம் ஹுத்துபா செய்வார், முஹத்தின் அதான சொல்வார், வேறு சில அத்தியாவசிய தேவை இருந்தாலே தவிர எல்லாரும் கம்மனு கிடக்கணும். ஜும்மாவில் என்ன பேசப்படுதோ அதை செவித்தாழ்த்தி கேட்க வேண்டும். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதை கடுமையாக தடுக்கிறாங்க. இதா குல்தலி சாஹிபிக்க அன்சித், நீ உண்ட நண்பனுக்கு வாய மூடன்னு சொன்னாலே பக்கத்து லகாவுத்த, நீ ஜும்மாவை நாசமாக்கிட்டாய், பால்படுத்தி விட்டான்றாங்க ரசூல்லா. ஒருத்தர் பேசுறாரு, அவர் பேச வேணான்னு சொன்னாலே நாங்கள் அதை ஜும்மாவை பால்படுத்தின குற்றத்துக்கு ஆளாகுவோம் என்று ரசூலா தடுக்கிறாங்கன்றா, ஜும்மாவில் ரொம்ப கவனமாக நாங்கள் இருக்கணும்ன்றது விளங்குது. அதே மாதிரி நாங்கள் பள்ளிவாசலில் ஜும்மாவிலேயோ அல்லது பள்ளிவாசலில் வேற தொழுகைக்காகவோ நாங்கள் வருகிறோம். வருகின்ற நேரத்தில் ஒருவர் தொழுது கொண்டு இருக்கும் பொழுது அந்த தொழுகையாளிக்கு டிஸ்டர்பன்ஸ் பண்ணுற அளவுக்கு நாங்கள் குர்ஆனை கூட ஓதக்கூடாது. நாமளாக நமக்கு கேட்குற அளவுக்கு ஓதலாம். பொதுவாக யாரும் இல்லாத நேரத்தில் சப்தமாக பள்ளிவாசலில்
குர்ஆன் ஓதலாம் பள்ளி வாசல் என்று சொன்னாலே லி கிராத்தில் குர்ஆன் என்று ரசூலுல்லாஹ் சொல்றாங்க குர்ஆனை திலாவத் செய்வதற்காக கிராத்துக்காக பள்ளி வாசல் கட்டப்படுதுன்றாங்க அப்ப பள்ளி வாசல்ல குர்ஆன நாங்க ஓதணும் ஓதும் பொழுது அதன் மூலமாக கூட பிறருக்கு டிஸ்டர்பன்ஸ் வரக்கூடாது என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க எந்த அளவுக்கு சொல்றாங்க அலா இன்ன குல்லக்கும் முனாஜின் ரப்பஹு நீங்கள் ஒவ்வொருவரும் தொழுகும் பொழுது இறைவனுடன் நீங்கள் திரை இல்லாமல் பேசிக்கொண்டிருக்கிறீர்கள் ஃபலா யுதியன்ன பாலுக்கும் பாலா எனவே நீங்கள் ஒருவரை ஒருவர் தொந்தரவு பண்ண வேண்டாம் வலா யர்ஃபா பாலுக்கும் அலா பாலின் ஃபில் கிராத்தி நீங்கள் கிராத் மூலமாக கூட பிறருக்கு தொல்லைப்படுத்த வேண்டாம் ரெண்டு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னதாக செய்திகளை நாங்கள் பார்க்கிறோம் அப்ப பள்ளிவாசல்ல அடுத்தவனுக்கு டிஸ்டர்ப் இல்லாம இருக்கணும் என்றது ரொம்ப முக்கியமானது என்றதை நாங்கள் விளங்கி கொள்ள வேண்டும் அடுத்த பள்ளிவாசல்ல நாங்கள் பொதுவாக இந்த வியாபார வேலைகள் எல்லாம் செய்யக்கூடாது பள்ளிவாசல்ல நீங்க வியாபாரத்தில் ஈடுபடுறத ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வன்மையாக தடுக்கிறாங்க ரசூலா சொல்றாங்க இதா ராயித்தும் மன் பஈன் அவ் யப்தாகு ஃபில் மஸ்ஜிதி யாராவது பள்ளிவாசல்ல பொருளா ஒரு பொருளை விற்பதாக இருந்தாலும் வாங்குவதாக இருந்தாலும் அதை நீங்கள் பார்த்தால் ஃபகூலு லா அர்பஹல்லாஹு திஜாரத்தக்க உங்களுடைய வியாபாரத்தில் அல்லாஹ் பரக்கத் செய்யாமலே இருக்கட்டும் என்று நீங்கள் சொல்லுங்கள் என்றாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யாராவது ஒருத்தர் பள்ளிவாசல்ல வியாபாரம் பேசினா வியாபாரம் பண்ணினா வியாபாரமே பரக்கத் இல்லாம போட்டும் என்றே பதுவா பண்ண சொல்றாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன காரணம் என்று சொன்னா ஏன் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்கன்னா பள்ளிவாசல்கள் இதற்காக கட்டப்பட்டது அல்ல பள்ளிவாசல் என்று அல்லாஹ்வை தொழுறதுக்கு கட்டப்பட்ட இடம் நீ வந்து பள்ளியை சந்தையாக்கி விட்டா ஒரு மீன் மார்க்கெட் ஆக்கி விட்டா அல்லது வேறொரு வியாபார நிலையமாக்கி விட்டா அது பள்ளிவாசலுக்கு பொருந்துமா நீ விற்காதே வாங்காதே பள்ளிவாசலை செய்யாதுன்றாங்க ஆனால் பள்ளிவாசல் என்று சொன்னால் தொழுமிடத்தை தான் இது குறிக்குது பள்ளிவாசல் வளாகத்தில் வியாபாரம் செய்கிறது மார்க்கம் தடுக்காது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பள்ளிவாசல் வளாகத்தில் கொடுக்கல் வாங்கல் பண்ணியிருக்கிறார் நிறைய ஹதீஸுகள் ஆதாரபூர்வமான ஹதீஸுகள் இருக்கின்றன அதனால் பள்ளிவாசல் என்று ஹதீஸுகளில் கூறப்படுகின்ற பள்ளிவாசலில் எது முசல்லாவாக இருக்குதோ அந்த இடத்துல வியாபாரம் என்றது செய்யக்கூடாது என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க தடுக்கிறத நாங்கள் பார்க்குறோம் இன்னொரு செய்தியில் நஹா அனி சிராயி வல் பஈ ஃபில் மஸ்ஜிதி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க இந்த வியாபாரம் செய்வதும் பள்ளிவாசல்ல கவிதைகள் ஏற்றுவதையும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தடுக்கிறாங்க பள்ளிவாசல்ல வந்து கவிதை பாடிக்கொண்டு இருக்காதே பள்ளிவாசல்ல இந்த மௌலூது மீலாதுல நிறைய பைத்துகள் எல்லாம் பாடுறதை நாங்கள் பார்க்குறோம் இந்த வேலையை நீங்கள் பள்ளிவாசல்ல செய்யக்கூடாது அத்தான் பின் தாபித் ரலியல்லாஹு அன்ஹுவுக்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு தேவை வரும் பொழுது இஸ்லாத்தை நிலைநிறுத்துறதுக்காக கவிதை பாட சொன்னாங்க அது பள்ளிவாசல்ல இருந்து அவங்க செஞ்சாலும் குற்றமாகாது ஆனால் பொதுவாக பள்ளிவாசல்ல இருந்து நீங்கள் என்ன செய்யக்கூடாதுன்னா கவிதைகள் எல்லாம் ஏற்றக்கூடாது பாடக்கூடாது வியாபாரம் செய்யக்கூடாது என்று ரசூலை தடுக்கிறாங்க அதே மாதிரி ஏதாவது ஒன்று காணாம போனா அதை நீங்க பள்ளிவாசல்ல தேடாதீங்கன்றாங்க ரசூலா நீங்க நிறைய பார்ப்பீங்க பள்ளிவாசல்ல தான் செருப்பு காணாம போச்சு பர்சு காணாம போச்சு பை காணாம போச்சு அது காணாம போச்சு இது காணாம போச்சுன்னு சத்தமிட்டு கேட்கறத பாக்குறோம் தேடுறத பாக்குறோம் பள்ளிவாசல்ல ஏதாவது ஒரு பொருள் காணாம போச்சுண்டா இதை அறிவிப்பு செய்யக்கூடாது இது தேடவும் கூடாது அப்படி யாராவது சத்தமிட்டு தேடினா அவருக்கு என்ன சொல்லணும் தெரியுமா இந்த பொருள் உனக்கு கிடைக்காமலே போட்டும்னு நாங்கள் சொல்லணும் ரசூல் ஸல்லல்லாஹு சொல்றாங்க யாராவது ஒருவர் பள்ளி வாசல ஒரு காணாமல் போன பொருளை தேடினா அந்த சத்தம் உங்களுக்கு கேட்டேன்னு சொன்னா அந்த பொருள் கிடைக்காமலே போகட்டும் என்று நீங்கள் சொல்லுங்கள் என்ன பள்ளி வாசல் வந்து இதுக்கா உன்னை பொருள் தேடி கொடுக்கறதுக்கும் உன்னை காணாமல் போன பரிசை தேடி கொடுக்கறதுக்குமா பள்ளி வாசல் நடத்துறோம் பள்ளி வாசல் மார்க்கத்தை நிலைநிறுத்துற ஒரு மையம் அதுல வந்து நீ இந்த வேலை பார்க்க கூடாதுன்னு ரசூலா தடுக்கிறாங்க ரசூலாவுடைய காலத்திலே ஒரு சிவப்பு ஒட்டகத்தை ஒரு மனிதர் துளைத்து விட்டு என்னுடைய ஒட்டகம் அது ரொம்ப பொறுமதியானது என்னுடைய ஒட்டகமே ஒட்டகமேன்னு தேடுறாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து இதை தடுக்கிறாங்க அது கிடைக்காம போட்டும் உன்னோட ஒட்டகம் உனக்கு கிடைக்காமலே போகட்டும் என்று ரசூலா தடுத்த செய்திகளை நாங்கள் பார்க்குறோம் அப்ப காணாம போன பொருளை என்ன பண்றது அப்படி போக வேண்டியதுதான் அதுக்காக திருடங்க வந்து இதுதான் சான்ஸ் என்று சொல்லி இவங்க காணாமல் போனால் தேடவும் மாட்டாங்க பள்ளியில் அறிவிப்பும் செய்ய மாட்டாங்கன்ட்டு வரலாம் இந்த செய்திகளை பார்த்து குண்டக மண்டக சிந்திக்கிறோம் வரலாம் அதுக்கு பள்ளி நிர்வாகம் என்ன பண்ணணும் என்றால் பள்ளி வாசலுக்கு யார் வர்றாங்களோ அவங்களோட பொருட்களை பாதுகாக்கக்கூடிய சில தேவையான ஏற்பாடுகளை செய்வது பள்ளி நிர்வாகத்தின் மீது கடமையாக இருக்கும் அதை பள்ளி நிர்வாகம் உங்கள் செருப்பு உங்கள் பைய நீங்கள் பார்த்துக்கோங்கன்ற மாதிரி போயிடக்கூடாது நபி வழியை பேண வேண்டும் நாங்கள் ஏமாறவும் கூடாது என்ற அந்த அடிப்படையை நாங்கள் கவனத்தில் கொண்ட வேண்டும் அதே மாதிரி பள்ளி வாசலுக்குள்ளே நீங்கள் வந்தீங்கன்னா பாங்கு சத்தம் கேட்டுருச்சு பள்ளிக்குள்ளே இருக்கிறீங்க அல்லது பாங்கு சத்தம் கேட்ட பிறகு பள்ளி வாசலுக்குள்ளே வர்றீங்க இப்போ ஜமாத்தாக அந்த தொழுகையை நிறைவேற்றாமல் பள்ளியை விட்டு நீங்கள் வெளியே போகக்கூடாது இது நிறைய பேர் கடைபிடிக்க மாட்டாங்க நிறைய பேர் இந்த சட்டம் தெரியாமல் கூட இருக்கலாம்
இது பள்ளிவாசலுக்குள்ள நாங்கள் வந்துட்டோம், உடனே ஓடிடக்கூடாது. இமாம் ஜமாத்துக்கு வந்தீங்களா தொழுதுட்டு தான் போகணும், கடமையான தொழுகையை நீங்கள் நிலைநிறுத்த வேண்டும். அபு ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஒரு முறை பள்ளிவாசலுக்குள்ள இருக்கிறாங்க, ஒரு மனிதர் வருகிறார், பாங்கு சத்தம் கேட்குது. பாங்கு சொன்ன பிறகும் அந்த மனிதர் பள்ளியை விட்டு வெளியே இருக்கிறார். அபு ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இதை கூர்ந்து கவனிச்சு என்ன சொல்கிறார் தெரியுமா? அம்மா ஹாதா ஃபகது அஸா அபல் காசிமி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இதோ இந்த மனிதர் இருக்கிறாரே, இவர் அபுல் காசிமுக்கு மாறு செய்து விட்டார், ரசூலுல்லாவுக்கு மாறு செய்து விட்டார் என்று அபு ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிறாங்க. ரசூல் இதை தடை செஞ்சிருக்கிறாங்க அர்த்தம். அப்போ நீங்கள் பள்ளி வாசலுக்குள்ள வர்றீங்க, அவசியமான ஒரு தேவை வருது, நீங்களே பள்ளி வாசலுக்கு வந்துட்டீங்க, உழுவு செய்கிற இடம் பள்ளியிலேருந்து தொழுகிற இடத்துலேருந்து வெளியே இருக்குது, உங்களுக்கு உழுவு நீங்கக்கூடிய ஏதாவது காரியம் நிகழுது, இப்போ நீங்கள் உழுவு செய்கிறதுக்கு பள்ளியை விட்டு வெளியே போனால் அது குத்தமாகாது. அதே நேரத்தில் ஒரு எமர்ஜென்சியான சிச்சுவேஷனில் ஒருத்தர் நோய்வாய்ப்பட்டு அவரை உடனடியாக மருத்துவமனைக்கு கொண்டு செல்ல வேண்டிய தேவை ஏற்படும் என்று சொன்னால் அந்த மாதிரி நிர்பந்தமான நிலைகள் இந்த சட்டத்துக்குள்ளே வராது. அது நாங்கள் மனசாட்சி படி யோசித்து கொள்ள வேண்டும். ஆனால் பொதுவாக பள்ளிவாசல் என்று சொன்னால் வந்தால் தொழுங்க, அந்த காரியத்தை நிறைவேற்றிட்டு போங்க. சில பிரயாணிகள் வருவார்கள், பள்ளிவாசலுக்குள்ளே இருப்பாங்க, அவங்க வக்து வந்தோடனே பாங்கு சொன்ன உடனே அவங்களா இமாம் ஜமாத்தை நடத்திட்டு போயிடுவாங்க. பள்ளிவாசல் நிர்வாகம் என்ற ஒன்று ஒரு இமாம் ஜமாத் நடத்துறதுக்கு வச்சிருக்கிறாங்க. அவங்க இமாம் ஜமாத்துக்குரிய நேரம் வச்சிருக்கும் பொழுது நாங்கள் குறுக்க வந்து என்ன செய்யக்கூடாது, நாங்களாம் ஒரு இமாம் ஜமாத் உருவாக்கக்கூடாது. அதுக்குரிய அந்த பெர்மிஷன் உரியவங்கக்கிட்ட பெர்மிஷன் எடுத்து நாங்கள் பிரயாணிகளாக இருக்கிறோம், எங்களுக்கு அவசரமாக போக வேண்டி இருக்குது, எனவே நாங்கள் முதல் ஜமாத்தை நடத்திட்டு போகலாமாண்டு இமாம் ஜமாத்துக்குரிய பெர்மிஷனை கேட்டுட்டு வேணுமெண்டா அவங்க தொழுந்துட்டு என்ன செய்யலாம், வெளியேறலாம். அது அல்லாமல் பள்ளியிட ஜமாத் நடத்தும் வரைக்கும் பள்ளியிலிருந்து நீங்கள் வெளியே போகக்கூடாதுன்றதை நாங்கள் இந்த செய்தியிலிருந்து பார்க்குறோம். அதே மாதிரி அன்பிற்குரிய சகோதரர்களே, ஒரு பள்ளி வாசலாக இருந்தால் அந்த பள்ளி வாசலை நீங்கள் தேவையெண்டா வந்து தூங்கலாம், உறங்கலாம். நீங்கள் நிம்மதியாக இருக்கணும்னு நினச்சா பள்ளி வாசல் அந்த சக்கீனத்தோடு கொஞ்சம் படுத்துட்டு போகலாம்னு நினச்சா அதுக்கு மார்க்கத்தில் எந்த ஒரு தடையும் இல்லை. அப்துல்லா இப்னு உமர் ரலியல்லாஹு சொல்கிறாங்க, நான் சிறு வயசிலே இருந்து பள்ளி வாசலில் வந்து அதிகமாக உறங்கக்கூடியவனாக இருந்தேன் என்ற செய்தியை வந்து சொல்கிறாங்க. இதை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அங்கீகரித்ததுனால தான் அந்த சாபி சொல்கிறாரு. அதே மாதிரி ரசூல்லா ஒரு முறை இசா தொழுக ரசூல்லாவுக்கு சில அலுவல் காரணமாக தாமதமாகுது. தாமதமாகிற நேரத்தில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முக்கியஸ்தவர்களோட பேச்சுவார்த்தை நடத்துகிறாங்க. பள்ளி வாசலில் பெண்கள் குழந்தைகள் ஆண்கள் என்று நிறைஞ்சி பல பேர் தூங்குறாங்க, விழிக்கிறாங்க. ரசூலா ஜமாத் நடத்துவாங்களான்னு பார்க்குறாங்க, இல்லை, மீண்டும் தூங்குறாங்க, மீண்டும் விழிக்கிறாங்க, மீண்டும் தூங்குறாங்க, மீண்டும் விழிக்கிறாங்க. ரசூல்லாவுக்கு பிறகு உமர் ரலியல்லாஹு போய் தான் சொல்கிறாங்க, அல்லாஹ்வின் தூதரே, எல்லா பெண்களும் தூங்குறாங்க, குழந்தைகள் தூங்குறாங்க, நீங்கள் வந்து இமாம் ஜமாத்தை நடத்துங்கன்றாங்க. பிறகு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தாமதமாக வந்து இமாம் ஜமாத் நடத்தினாங்கன்னு வருது. இதில் பள்ளிவாசலில் ரசூலோட முன்னிலையில் என்ன செஞ்சுருக்கிறாங்க, மக்கள் தூங்கி இருக்கிறாங்க, பள்ளிவாசலில் நீங்கள் தூங்க நினைத்தால் அதுக்கு அனுமதி உண்டு, அதுக்காக அது லொஜ்ஜாக்க கூடாது. நீங்கள் தூங்க நினைக்கிறன்ற பேரில் எப்போ பார்த்தாலும் பள்ளிக்குள்ளே நான் தஞ்சம் புகுந்து அதிலே நன்னுடைய வாழ்க்கையை கழிக்கிற மாதிரி ஆக்கிக்கொள்ளக்கூடாது. அப்படி ஒருத்தருக்கு தேவை ஏற்படும் என்றால், நிர்பந்த நிலை ஏற்படும் என்றால் பள்ளிவாசல் அது செஞ்சு கொடுக்கலாம். திண்ணை தோழர்கள் இருந்தார்கள், அந்த தங்குற வசதிகளை பள்ளி நிர்வாகம் செஞ்சு கொடுக்கப்பட்டுச்சு, அதனால் அவர்கள் தங்கி கொண்டார்கள். அந்த மாதிரி ஒரு தேவை வந்தால் பள்ளிவாசலில் தங்குறது குறித்து எந்த ஒரு சிக்கலும் இல்லை, நாங்களாக எந்த ஒரு பெர்மிஷனும் இல்லாமல் அதை செஞ்சு கொள்ளக்கூடாது. அதே மாதிரி ஒரு பள்ளிவாசலாக இருந்தால் அதை சுத்தமாக வைத்து கொள்ள வேண்டும். பள்ளிவாசல் சுத்தமாக வைப்பது பள்ளி நிர்வாகத்துடைய பொறுப்பு என்று பல பேர் நினைச்சிருக்கிறாங்க. அவர்களுடைய பொறுப்பும் தான், தொழுகைக்கு வருகின்ற ஒவ்வொருவருடைய பொறுப்பும் தான். எங்கே யாருடைய பள்ளிவாசல் நிர்வாகத்துக்கு சொந்தமாக, பள்ளி என்று சொன்னால் நிர்வாகத்துக்கு சொந்தமாக, வானல் மசாஜிதல் இல்லா, பள்ளிவாசல்கள் எல்லாம் அல்லாஹ்க்கு சொந்தமானது. அப்போ அல்லாஹ்க்கு சொந்தமான பள்ளிவாசலை நாங்கள் தான் தூய்மையாக வைத்துக் கொள்ள வேண்டும். அப்போ தூய்மையாக வைத்துக் கொள்வதற்கு கொஞ்சம் நாங்கள் மெனக்கெட்டு வேலை செய்கிறது தரக்குறவெல்லாம் நாங்கள் யோசிக்கக்கூடாது, அதை நம்ம தகுதியை உயர்த்தும். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே ஒரு முறை வருகிறார்கள், ரசூல்லா செவத்தில் ஒருவர் காரி உமிழ்ந்திருப்பதை பார்க்கிறார்கள். இது யார் செஞ்சான்னு கேட்குறாங்க, இப்படி செய்யக்கூடாதுன்றாங்க. ரசூல்லாவே கையால் சுரண்டுறாங்க, சுரண்டி அதை சுத்தப்படுத்துகிறாங்கன்ற செய்தியை பார்க்குறோம். ஒரு கிராமவாசி பள்ளிவாசலுக்குள்ளே வருகிறார், சிறுநீர் கழிக்கிறார். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த சிறுநீரை சுத்தப்படுத்தினார்கள் என்ற செய்தியை, ஒரு தண்ணி வாளி ஊற்றி அந்த இடத்தை சுத்தப்படுத்தினாங்கன்ற அந்த செய்தியை நாங்கள் ஹதீஸ்களில் பார்க்குறோம். அப்போ ஆட்சித்தலைவர், ஆன்மீக தலைவர், அகிலத்தாருக்கு அருட்கொடையான ரசூலுல்லாவே இந்த விஷயத்தில் மும்முரமாக ஈடுபட்டு இருக்கிறாங்கன்னா நாங்கள் நீங்கள் என்ன செய்யணும், செய்ய தான் வேணும், நம்மேல அது கடமை. என்ன, அல்லாஹ்வுடைய பள்ளிவாசல், அல்லாஹ்வுடைய இல்லம், அதை சுத்தமாக வைத்துக் கொள்வது நம் அனைவருடைய பொறுப்பாக இருக்கிறது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய காலத்தில் ஒரு பெண்மணி, ஒரு ஆணோ பெண்ணோ என்று ஹதீஸ் சொல்கிறாங்க, அன்ன ரஜுலன் அஸ்வத அவ் இம்ராத்தன் சவுதா, ஒரு கருப்பு ஆணோ அல்லது கருப்பு பெண்ணோ, கான யக்கும்ம மஸ்ஜித, அவன் மஸ்ஜிதை சீர்படுத்தி கொண்டிருந்தார், தூய்மைப்படுத்தி கொண்டிருந்தார்.
அவர் மரணித்து விடுகிறார். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அறிவிக்காமலே அடக்கம் செய்கிறார்கள். ரசூலா உடனே சொல்றாங்க, அஃபலா குன்தும் ஆதன்துமூனி, நீங்க இதை எனக்கு சொல்லியிருக்க கூடாதா, நான் வந்து அவங்களுக்கு தொழுகை நடத்திருப்பேனே, என்னுடைய சிறப்பு துவா அவங்களுக்கு கிடைக்கணுமே என்று சொல்லி ரசூலுல அந்த கபர் இருக்கிற இடத்தை காட்ட சொல்லி அந்த இடத்துல தொழுகை நடத்தினாங்கன்னு வருது. அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி காலத்திலேயே பள்ளிய சுத்தம் பண்றதுக்குண்டே சில பேர் இருந்திருக்கிறாங்க. அப்படி ஒருத்தரை வைக்கலாம், மார்க்கத்துல குற்றம் இல்ல. ஆனா நம்ம எல்லா மேலையும் பொறுப்பு இருக்குது. கொஞ்சம் சேர் அப்படி இருக்குதா, நிர்வாகத்து மேல எகிரி விழாம அதை ஒழுங்குபடுத்துங்க. ஃபேன் தேவையில்லாம சுத்துதா, ஆஃப் பண்ணுங்க. சந்தா தர்றோம், ஒழுங்கா பள்ளிய நிர்வாகம் பண்ணண்டு. பள்ளி நிர்வாகிகள் அடிமைகளாக கூடாது. அவங்க ஒரு கண்ணியத்தோட பள்ளியை நடத்துற மாதிரியும் நாங்க அந்த பள்ளி வாசலுக்கு தேவையான சில வசதிகளை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடியவர்களாக நாங்க இருக்கணும் என்றது நாங்கள் விளங்கிக் கொள்கிறோம். ரசூல் ஸல்லல்லாஹு சொல்றாங்க, அல் புசாக்கு ஃபில் மஸ்ஜிதி, பள்ளி வாசல் காரி உமிழ்வது ஹத்தியாத்துன், அது வந்து குற்றமாக இருக்கிறது. கஃபாரத்துஹா தஃனுஹா, அதுக்கு பரிகாரம் நீங்க அதை பூமியில புதைக்கிறது. ரசூலோட பள்ளிவாசல் மணலா இருந்துச்சு, அப்ப காரி வந்துச்சண்டா காரியை துப்ப வேணான்றாங்க. உங்களுக்கு முன்னாடி இறைவனுடன் பலரும் உரையாடி கொண்டிருக்கிறார்கள், கிபிலாவ திசையை நோக்கி இறைவன் இருக்கின்றான், அந்த இறைவனுடைய முகத்துல துப்புற மாதிரி வந்திருந்தானே, துப்பாதீங்கன்றாங்க ரசூலா. ஒரு நேரம் அப்படி காரி வந்துருச்சுன்னு சொன்னா அதை துப்பாம உங்களுடைய கால்கள் இரண்டுக்கு மத்தியில் அல்லது இடது புறத்தில் அதை நீங்கள் உமிழ்ந்து கொள்ளுங்கள், அதை துப்பி விடுங்க, அதை நிலத்துல போய் புதைச்சிருங்க. அப்ப இப்ப அது செய்யறதுக்கு வசதி இல்லை. ரசூல் அந்த காரிய சுரண்டி எடுத்த ஹதீஸ்ல ரசூலா சொல்றாங்க, அப்படியே ஒருத்தருக்கு வந்துச்சு, நிர்பந்தமா வந்துருச்சு, காரி உமிழ வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டுச்சு. ரசூல்ல தன்னுடைய கீழாடையில் ஒரு பகுதியை எடுத்து காட்டி அந்த காரிய வந்து இப்படி ரசூல துப்பி காட்டுறாங்க, ஆடையில இப்படி துப்பி காட்டி ரெண்டு பக்கத்தை வந்து ஒன்று சேர்த்து ரசூலா தேய்த்து விட்டு இந்த மாதிரியாவது குறைஞ்சபட்சம் செஞ்சுக்கோங்க, பள்ளி வாசலை அசுத்தப்படுத்தாதீங்க என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன செய்தியை பார்க்குறோம். இதெல்லாம் நாங்கள் பேணுதலாக கடைபிடிக்க கடமைப்பட்டிருக்கின்றோம். அதே மாதிரி நீங்கள் பள்ளி வாசலிருந்து வெளியேறதா இருந்தால் ரசூலா சொல்கிறாங்க, வைதா ஹரஜ ஃபல் யகுல் அல்லாஹும்மா இன்னி அஸ்அலுக்க மின் ஃபதலிக, இறைவா உன்னுடைய ஃபலிலிருந்து உன்னுடைய அருட்கொடையிலிருந்து நான் வேண்டுகிறேன் என்று சொல்லி நீங்கள் வெளியேற வேண்டும். அப்போ வெளியேறும் போது இடது காலை வைக்கணும் என்றதுக்கெல்லாம் நபி வழியிலிருந்து ஆதாரம் இல்லை, சஹாபாக்கள் செஞ்சுதா சில செய்திகள் வருது. ஒருத்தர் விரும்பினா செய்யலாம், சுண்டது கிடையாது. நீங்கள் தாராளமாக என்ன செய்யலாம், எந்த காலை வச்சாவது வெளியேறி போகலாம். ஆனால் இந்த துவாவை சொல்லி கொண்டு போங்க. பள்ளிக்குள்ளே வரும்போது அல்லாட அருளை கேட்குறீங்க, வெளியும் போதும் அல்லாட அருளை கேட்குறீங்க. அப்போ அல்லாவுடைய அருள் ரஹ்மத்து சூழ்ந்த ஒரு இடமாக பள்ளிவாசல் அமைந்திருக்கிறத நாங்கள் பார்க்குறோம். இந்த பள்ளிவாசலில் நம்மளுடைய வீடுகளை விட முக்கியத்துவம் கொடுத்து அதை ஒழுங்காக நாங்கள் பராமரித்து அதிலே நாங்கள் ஒழுக்கத்தை பேணி வாழ்வதற்கு கடமைப்பட்டிருக்கின்றோம். வல்ல ரஹ்மான் அல்லாவுடைய இல்லங்களை பேணுதலான முறையில் அதனுக்குள்ளே நுழைந்து அமல்களை செய்து அந்த பள்ளிவாசலின் கண்ணியங்களை பாதுகாக்கக்கூடியவர்களாக நம் அனைவரையும் ஆக்கி அருள் புரிவானாக. வாஹிர் தவான் அல்ஹம்துலில்லாஹி ரபில் ஆலமீன்.